வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி செல்லுக்கு வந்து கால் பண்ணதுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, ஸோ அதே மாதிரி ரீசிவி கண்டக்ட் பண்ணுறதுக்கான கேஸ் வந்து போயிருக்கு, ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பி எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சிஎம் செல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருமே வந்து நம்ம மனு வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், சுப்ரீம் கோர்ட்லேருந்து லாஸ்ட்டாக என்ன ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிது, ஸோ அதை பேஸ் பண்ணி திரும்பவும் எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, 2017 டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா, பெரிய லெவலில் மால் ப்ராக்டிக்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி போர்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் எக்ஸாமே வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த நடந்தக்கூடிய இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலில் வந்து மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கும் போது எக்ஸாமை கேன்சல் பண்ணுறதே பெட்டர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இது ரிலேட்டடாக அஃபிஷியல் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் 2017 வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்பு எதை பேஸ் பண்ணியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி குஜராத் ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய லெவல் மால் ப்ராடக்ட்ஸ் நடந்தப்போ அந்த எக்ஸாமை ஹோலாக வந்து கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப வந்து புது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டும் வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஸோ அறிவித்தது வந்து செல்லும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டிஆர்பி போர்டுலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல் மால் ப்ராடக்ட்ஸ் நடந்திருக்கும் போது அந்த கேண்டிடேட்டை வந்து ஸ்க்ரூட்டினிங் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஸோ காம்ப்ளிகேட்டட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து போஸ்டிங் போட்டோம், அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போஸ்டிங் போட்டோம் அப்படின்னா இன்னசென்ட் கேண்டிடேட் வந்து நிறையா வந்து பாதிக்கப்படுவாங்க, ஸோ இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமை வந்து ரத்து பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பி போர்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஃபிஷியலாக வந்து ரெக்யர்மெண்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்தாங்க. எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 2020 வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா, 2017 வந்து ஃபீஸ் பே பண்ணவங்க திரும்ப பே பண்ண வேண்டியது இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாலும் சரி இல்லை கண்டக்ட் பண்ணலைனாலும் சரி, ஸோ அந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து நாட் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லி அதிலே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனில் ஒரு வேடிங் இருக்கும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த டைம் ரெக்யர்மெண்ட் கொடுக்கும்போது எல்லாத்துட்டையுமே வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க. இது ரிலேட்டடாகவும் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து ஜட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோய் தொற்று கொரோனா நோய் தொற்றுனால வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாமல் எக்ஸாமை வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நடந்த பாயிண்ட்ஸ். செகண்ட் வந்து என்ன பாயிண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஹைகோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசிவி அதாவது திரும்ப வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மனு வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், டிபார் கேண்டிடேட்டை தவிர மீதி இருக்கிறவங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. இந்த வழக்கு நடக்கும்போது தான் நமக்கு ஜட்ஜ் வந்து கேட்டாங்க, அந்த டிபார் கேண்டிடேட்டோடைய லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வந்து டிஆர்பி போர்டிலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 196 பேருடைய லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. October 28th, அதாவது அக்டோபர் மாதம் கடைசியில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து அஃபிஷியலாகவே வந்து டிஎன்பி வெப்சைட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லிஸ்ட்டை தான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்களே, ஸோ இவங்கள தவிர மீதி இருக்கவங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி சிவி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேஸோடைய அஃபிஷியல் ஹியரிங் பார்த்தீங்க அப்படின்னா, December 8th சொன்னாங்க, அப்புறம் 14th சொன்னாங்க, இப்போ 16th சொல்கிறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஹியரிங் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது. இதனால் டிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து டிலே ஆகுதா அப்படின்னு கேட்டால், இதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் வந்து இதுதான் உண்மையான தகவல் அப்படிங்கிறது கிடையாது, அதாவது உண்மையான ரீசன் அப்படிங்கிறது கிடையாது. அது இல்லாமல் இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து எதிர்த்து வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு.
அதே மாதிரி இந்த கேஸ் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா மதுரை கோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 7ஆம் தேதிக்குள்ளே வந்து டிஆர்பி வந்து பதில் மனு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தோன்னா இந்த கேஸ் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன் அதாவது மறுசீராய்வு மனு கொடுத்தாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இதுக்கான வழக்கை வந்து அபிஷியலாக எடுத்துக்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி மறுசீராய்வு மனு கொடுத்தது மாதிரி இன்னும் அபிஷியலாக எந்த தகவலுமே வரலை. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த நடந்தக்கூடிய எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 2017 நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறனால தான் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மறுசீராய்வு மனுவும் எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறதும் சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து சிஎம் செல்லுக்கு பர்சனலாகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா மனுக்களை வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் வந்து ஏன் கண்டக்ட் பண்ணல டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லி மனு கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் கரூர்லேருந்து நிறையா பேர் கொடுத்துருந்த அந்த லிஸ்ட்டு. ஸோ அவங்களுடைய ஜிஓ நம்பர்ஸ், ஸோ அதுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருந்த ஜிஓ நம்பர்ஸையும் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். கவர்மெண்ட்டை கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது, ஏன்னா இந்த COVID-19 நமக்கு வந்து டிலே ஆகிருக்கு. இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு டிஆர்பி செல் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா சிஎம் செல்லேருந்து என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக டிஆர்பியில் வந்து ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து விரைவில் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் செல்லேருந்து அஃபிஷியல் லெட்டரும் வந்து சர்க்குலரும் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 2019 நவம்பரில் வந்தது. இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதை வந்து ஏன் காலதாமதம் ஆகுது, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடான கேஸும் வந்து போயிட்டுருக்கு. இந்த கேஸ் ஹியரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி போய்கிட்டு தான் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி செல்லுக்கு வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19 வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து தள்ளி போயிருந்தது. இதற்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எந்தெந்த ஜோனில் வந்து கண்டக்ட் பண்ண முடியும், எப்படி கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ எப்போ அஃபிஷியலாக கண்டக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதுக்கு இல்லை ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, எந்த மந்தில் கண்டக்ட் பண்ணுவோம் எப்போ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வந்து சொல்லலை. டிஆர்பி போர்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுல தான் இருக்காங்க. ரீசிவி கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. டிஆர்பி போர்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவாக தான் இருக்காங்க. என்ன ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா காலேஜோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து பிஇடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பிஇடியோடைய ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. இன்டர்வியூ ப்ராசஸ் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடியது டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் ரிலேட்டடான அஃபிஷியல் ப்ராசஸ் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால் பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நமக்கு வந்து விரைவில் கிடச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மெரிட்டில் வந்த கேண்டிடேட், அதாவது உண்மையிலுமே மெரிட்டில் வந்த கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி வந்து அவங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் நிறையா வியூவர்ஸ் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின் தான் இருக்குது. பிப்ரவரிக்குள்ளே எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அப்படி நடந்தது அப்படின்னா உங்களுக்கு ஜூனுக்குள்ளே வந்து போஸ்டிங் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் தான் எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஒரே சான்ஸ் வந்து பிப்ரவரிக்குள்ளே நடந்தால் தான் எக்ஸாம் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். ஸோ இந்த அப்டேட்ஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க.